வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என் கையில் என்ன தெரியுது? 9 தெரிகிறதா? 6 தெரிகிறதா? உங்களுக்கு கண்டிப்பா 9 தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் பார்க்கும் பொழுது எனக்கு 6 தெரிகின்றது. உங்க பார்வையில நீங்க பார்த்தது சரினா, என் பார்வையில் நான் பார்த்ததும் சரிதான். ஆனால் நான் உங்களிடம் சொல்ல விரும்பியது 9யா அல்லது 6யா, இது யோசிக்க வேண்டிய விஷயம். இதுதான் தொடர்பு திறன் என்று சொல்வார்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில். நான் உங்களிடம் 9 தான் காட்டணும்னு நினச்சிட்டு இப்படி காட்டியிருந்தேன்னா சரியாக காட்டியிருக்கேன்னு அர்த்தம். உங்கள்கிட்ட நான் 6 சொல்லணும்னு நினச்சிட்டு 9 காட்டியிருந்தேன்னா நான் உங்களிடம் சரியாக தொடர்பு கொள்ளவில்லை என்பது தான் அர்த்தம். அதாவது கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் சொல்லுவாங்களே, இங்கே தான் அந்த அசாம்ஷன்கிறது வந்து பல வேளைகளில் வருது. இப்பொழுது நான் உங்ககிட்ட 6 காட்டணும், ஏன்னா நான் நினச்சது 6, உங்ககிட்ட சொல்ல விரும்பியது 6 அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட இப்படி காட்டியிருக்கிறோம், இப்படி காட்டியிருக்க கூடாது. அதே வேளையில் அது ஏன் தப்பு மட்டும் கிடையாது, நீங்களும் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். நான் உங்ககிட்ட இப்படி காட்டினதோ எஸ் எ ரிசீவர், அந்த தகவலை பெறுபவராக நீங்கள் தகவலை சொல்பவரிடம் கேள்வி கேட்க வேண்டும், நீங்கள் சொல்ல விரும்பினது 6 அல்லது 9. நீங்க சொன்னது வந்து இது, நான் புரிஞ்சுக்கிட்டது இது, அதனால எது அப்படிங்கறது வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த தகவல் சொல்றாங்கல்ல, அவங்களும் இது போன்ற ஒரு கேள்வியை கேட்கணும். நான் சொன்னது புரிஞ்சுச்சு அவங்களுக்கு, நான் வந்து இதை தான் நான் சொல்ல விரும்பினேன், உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கறத அவங்க கேட்கணும். இல்லாட்டி நான் என்ன சொன்னேன் அப்படிங்கறது நீங்க திரும்ப சொல்லுங்க என்கிட்டே அப்படின்னு கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க சரியா தான் சொல்லியிருக்கீங்களா அல்லது நீங்க சொன்னதை கேட்பவர் தவறாக புரிந்து கொண்டாரா அப்படிங்கிறது. இதை சொல்பவரும் கேட்கறது கிடையாது, கேட்குறவங்களும் சொல்றதும் கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் ஆகுது. இவர் அதான் சொல்ல வர்றாருன்னு இவர் அசியூம் பண்ணிக்கிறது, அவர் வந்து இதை நாங்கள் சரியாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கிறது. அப்போ என்ன ஆகுது, நாம் ஒருவரிடம் சொன்ன விஷயத்தை அவர் வேறு விதமாக புரிந்து கொண்டு அவர் வேறொரு செயலை செய்துவிட்டு திரும்ப அதில் பிரச்சனை ஏற்படும் பொழுது நம்மகிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்வோம், நான் இதில் சொன்னேன் நீங்க அதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி வரும்பொழுது புரிந்துணர்வு பிரச்சனைகள் வரும், தொடர்பு பிரச்சனைகள் வரும், இப்படி பல பிரச்சனைகள் வரும். அதனால நீங்கள் ஒருவரிடம் 9 சொல்ல விரும்புகிறீங்களா அல்லது 6 சொல்ல விரும்புகிறீங்களா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நிதானமாக யோசித்து சொல்லுங்க. சொன்ன பிறகு நீங்கள் சொன்னதை அவர் சரியாக புரிந்து கொண்டாரா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல கேட்பவர் நீங்கள் சரியாக சொல்பவரிடமிருந்து புரிந்து கொண்டீர்களா அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அசம்ஷன்ங்கிற பேச்சுக்கே அங்கே இடம் வைக்காதீங்க. இந்த ஈகோ, கௌரவம் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஒருவர் நம்மிடம் சரியாக ஒன்றை சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோமாக. ஒருவரிடம் ஒன்றை சொல்லும்பொழுது அவர் நாம் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டாரா அப்படிங்கிறதையும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோமாக. இந்த மாதிரி செஞ்சால் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே கம்யூனிகேஷன் பிரேக் டவுன், இவற்றை நாம் தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உள்ளன. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட விரும்பினது 9 6. நீங்க என்ன நினைக்கிறீங்க?